உண்மைதான் வகுப்பு அறிவியல் பாடத்தில் திரவத்தினுடைய கன அளவை கண்டறியும் அப்படின்ற ஒரு செய்முறை எக்ஸ்பிரிமெண்ட் நமக்கு இருக்குது. திரவத்தினுடைய கன அளவை கண்டுபிடித்து பல கருவிகள் இருக்குது. இந்த மாதிரி மெஷரிங் ஜாரை வச்சு கூட ஆனால் திரவத்தினுடைய கன அளவை கண்டுபிடிக்கலாம். எத்தனை எம்எல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 எம்எல் வரைக்கும் அளவிட முடியும். 10-20 இருக்கா, இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அதேமாதிரி வந்து பீக்கரில் சில பீக்கர்கள் அளவிடு கொடுக்கப்பட்டிருக்கோம், இதில் இருக்க அளவிடு வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்பட்டை பயன்படுத்தி திரவத்தினுடைய கன அளவை எவ்வாறு கண்டுபிடிக்கணும் பேர். இந்த கருவிக்கு பேர் என்னன்னு பேர். ஸோ இதனுடைய அமைப்பை பற்றி ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இது வந்து இதுக்கு வந்து வாய் பகுதின்னு பேர். நல்லா அகண்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிறு துவாரம், சின்னதாக இருக்கும், சிறு நாசின் துவாரம் பேர். இப்போ கைப்பற்றும் இந்த பகுதிக்கு பேர் வந்து பல்புன்னு பேர். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 எம்எல் அது 20 எம்எல் வரைக்கும் ரீடிங் எடுக்கலாம். இதிலே கொடுக்கப்பட்டிருக்கோம், பல்ப் மேலே எழுதிட்டுருக்கோம். சில பிப்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 எம்எல்னும் இருக்கும், 20 இருக்கும், வித்தியாசம் இருக்கும், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா திரவம் இங்கே பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான திரவங்களை நம்ம வச்சுருக்கிறோம். இந்த திரவத்தினுடைய கன அளவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ சாதாரண இந்த பிப்பட்டை ஹேண்டில் பண்ணுற முறைன்னு ஒன்று இருக்குது. இதை வந்து எப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆள்காட்டி வரலால் மூடி இப்படி ஒரே கையில் தான் பிடிக்கணும். இதான் முறை. அதை விட்டுட்டு இது கட்டரில் மூடுறது, இது பெரியவரில் மூடிட்டு வர்றது, இப்படி மூடுறது, இந்த முறையெல்லாம் தவறு. அப்படிலாம் செய்யக்கூடாது. ஆள்காட்டி வரல இருக்கணும், இப்படி ஒரே கையில் தான் பிடிக்கணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கோடு, சின்ன கோடு லைன் ஒன்று தெரியுதா? இது வரைக்கும் தான் 20 எம்எல், இதுக்கு மேலெலாம் கிடையாது. இது குறைவாக இருந்தாலும் 20 எம்எல் கம்மியாகிடும். இது வரைக்கும் இந்த கோடு வரைக்கும் தான். இதை நம்ம எப்படி பார்க்கணுனாக்கா நம்ம என்னுடைய பார்வைக்கு நேரம் அந்த கோடு 90 டிகிரியில் இருக்கணும். அப்படி இல்லாமல் இப்படி மேலே தூக்கி பார்க்குறது அல்லது கீழே இறக்கி பார்க்குறது பார்க்கும்போது அதனுடைய ஆங்கிள் மாறும், கோணம் மாறும்போது மாறும்போது அளவீடு சரியாக இருக்காது. அது பேர் வந்து பேரலாக்ஸ் எரர் அப்படின்றது, சந்திப்பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தவிர்க்கணும் அப்படின்னாக்கா இப்படி நம்ம 90 டிகிரியில் தூக்கி இப்படி பார்த்தோம்னா கரெக்டாக தெரியும் அளவு எப்படி இருக்குன்னு. புரியுதா? இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்பட்டை கையாளுகின்ற முறை. எப்படி அளவீடு எடுத்தோம்னாக்கா, இது அளவீடு எடுக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீருக்குள்ளே ஒரு முழுகி இருக்கிற மாதிரி வைக்கணும். மேலோட்டமாக வச்சு உறிஞ்சோம்னாக்கா உள்ள காற்று குமிழ் வந்துடும். காற்று ஹேர் பபுள் உள்ளே வந்துச்சுனாக்கா அளவீடு சரியாக இருக்காது. அதனால் நல்லா அப்படி உள்ளே முழுகி இருக்கணும். வாய்ப்பகுதியில் லிப்பகுதியில் வச்சு நம்ம சக் பண்ணணும், உறிஞ்சி பார்க்கணும். முடிஞ்சாச்சு. இப்போ பார்த்தோன்னாக்கா இறக்குற கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இறங்க கீழே. இப்போ ஒரு ட்ராப் கொடுக்கவில்லை, ஏன் கீழே வழியில் மேலே அழுத்திட்டு அழுத்தும் போது வளிமண்டல அழுத்தம் செயல்பட்டால் தான் அது கீழே இறங்கும், இல்லைனா இறங்கும். இப்போ நான் என்ன பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய அந்த ஆள்காட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அந்த கேப் இடைவெளி விடும் பொழுது அழுத்த செயல்படும் போது அது என்ன பண்ண ட்ராப் ஐட் ட்ராப்பாக கீழே இறங்கும். அப்படியே கீழே இறங்குற மாதிரி இறங்கி வருதா? ரைட் கிட்ட வந்துச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா 20 எம்எல் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த அளவீடு பார்த்தினாக்கா அப்படி கர்வு மாதிரி கீழே வளைஞ்ச மாதிரி இருக்கா இல்லையா? அதாவது இந்த கான்கேவ் லென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கான்கேவ் லென்ஸின் மையப்பகுதி இப்படி பள்ளமாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சென்ட்ரல் இங்கே பள்ளமாக தெரிந்தா இல்லையா? இப்படிதான் தெரியும். இது வந்து கலர்லெஸ்ஸாக செய்யும் போது, ஆனால் கலராகத்தை செய்யும்போது அந்த மாதிரி தெரியாது. அவ்வளோ டைரக்ஷன் மேல் பக்கம் வளைவாக இருக்கும். அது எப்படி பார்த்தோன்னா இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் மாதிரி மேல் பக்கம் வளைவாக இருக்கும் கலராக இருக்கத்தை செய்யும் பொழுது. இப்போ சப்போஸ் இது வந்து 20 எம்எல் தான், ஜஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக இதில் விட்டு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து சும்மா ஒரு வெரிஃபிகேஷன் கதை, 20 எம்எல் தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இது. அதே மாதிரி இந்த பிப்பட் வந்து வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் ட்ராப் இதில் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், வாயை வச்சு ஊதக்கூடாது. இந்த எட்ஜில் இப்படி டச் பண்ணாலே போதும் அது இறங்கினக்கிட. வேகமாகவும் குத்தக்கூடாது. இதான் இதை கையாளுகின்ற முறை. இப்போ பாரு 20 எம்எல் கரெக்டாக இருக்கா இல்லையா? அப்போ இந்த பிப்பட்டை பயன்படுத்தி நம்மளால 20 எம்எல் மில்லி லிட்டர் கன அளவை நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வேறு வேறு கலர் கலர் சொல்யூஷன் எடுத்து நம்மளால் அளவிட முடியும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு என்னுடைய அட்டவணையில் நீங்கள் என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ஓகே, தேங்க்யூ.